தசாவதாரம் படத்துல வர இரண்டாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழனுக்கு அப்புறம் வந்த மன்னன். இவரோட அப்பா கட்டின சிதம்பர ஆலயத்தோட சீரமைப்பு பணி நடக்கிறப்ப அங்க இருக்கிற விஷ்ணு சிலையை எடுக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா ராமானுஜரும் வைணவர்களும் அதை எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இது மத கலவரமா மாறக்கூடாதுன்னு சொல்லி இரண்டாம் குலோத்துங்க சோழன் ராமானுஜரை கைது செய்ய சொல்லி ஆணையிடுறாரு. அதனால ராமானுஜர் ஹொய்சலர்களோட நாட்டுல தஞ்சம் புகுறாரு. குலோத்துங்க சோழ உலால இவரோட காலகட்டத்துலதான் விஷ்ணு சிலையை கடல்ல தூக்கி போட்டதா சொல்லியிருக்காங்க. குலோத்துங்க சோழனுக்கு கிருமி கண்ட சோழன் இன்னொரு பேர். ஒரு வைணவன் உள்ள கிருமி கண்ட சோழனோட காலகட்டத்துலதான் விஷ்ணு சிலையை கடல்ல போட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்ரீரங்கம் கோயிலோட கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் கிருமி கண்ட சோழனோட பையன் சொல்லுது. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெக்கார்ட்ல என்ன இருக்குன்னா விக்ரம சோழனோட பையன் தான் இரண்டாம் குலோத்துங்க சோழன். ஆனா நீலகண்ட சாஸ்திரியும் டி என் சுப்பிரமணியனும் இரண்டாம் குலோத்துங்க சோழன் விக்ரம சோழனோட பையன் இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெக்கார்ட்ல வேற ஏதோ ஒரு மன்னரை நம்ம மிஸ் பண்ணிருக்கோம். அது யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல.